ஃபீன்ஸு முட்டை முட்டை பொரியல் பண்ணேன். ஃபீன்ஸு போட்டு முட்டை இப்போ பொரியல் இதோட சேர்த்து கேரட்டு இதுவும் சேர்ந்து நம்ம பொரியல் வச்சா பிள்ளைங்க சாப்பிடாது. அதில் முட்டை ஃபீன்ஸு கருவேப்பிலை மிளகு பொடி ஃபீன்ஸு மிளகு பொடி கடுகு உளுந்தம்பருப்பு எண்ணெய் தேவையான உப்பு இது நம்ம காக்களை பீன்ஸ் எடுத்திருக்கேன். காக்களை பீன்ஸு 4 முட்டை கூட ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். பீன்ஸு பொரியல் பண்ணதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் கூட முன்னு ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் குறையாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை கடுகுப்பிலை வெட்டி வச்சிருக்க பீன்ஸ் ரெண்டு பக்கமும் தொளிய உரிச்சிக்கிடணும். நார் மாதிரி வரும் பீன்ஸில் அது ரெண்டு பக்கம் தொளிய உரிச்சிக்கிட்டு பொறிச்சு கொடுத்தா பீன்ஸை வெட்டிட்டு வெட்டி வச்ச பீன்ஸை போகும். சின்ன பிள்ளைங்க அந்த பொரியல் சாப்பிடவே செய்யாது. அதனால இப்படியே நம்ம வந்து கொண்டு போகலாம். அப்புறம் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருக்க பசங்க இதெல்லாம் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இது காய்கறியும் சேர்த்தமாக இருக்கும். ருசிலாம் இதில் போடக்கூடாது. இப்படி எண்ணெயில் லேசாக அப்படி கிண்டிகிட்டே இருந்து சீக்கிரம் வேக மாட்டேக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். லேசாக வேகணும் அப்படிங்கும்போது லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். லேசாக தண்ணி தான் போதும். லேசாக தண்ணி தெளிச்சு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுருவோம். ஏன்னா முட்டையும் நம்ம போட போகிறதுனால உப்பு கொஞ்சம் கூட போட்டால் கூட போடுறது. ரொம்ப போட்டால் நீங்கள் குறைய போட்டால் போதும். தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு வதக்கினா போதும். சீக்கிரம் வந்துடும். பீன்ஸு நல்லா வெந்துட்டு பீன்ஸு நல்லா வெந்துட்டு ஒரு 3/4 வேக்காட்டுலேயும் கஞ்சரி வைப்போம். முட்டையை உடைச்சி வைப்போம். பேச்சுலராக இருக்கவங்க ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க இப்படி ஈஸியாக வெட்டி இப்படி பொரியல் போட்டு எப்பவும் முளத்தை கூட சேர்க்கவே கூடாது. மிளகு பொடி தான் சேர்க்கணும். முட்டை போட்டு நல்ல பொரியல் மாதிரி பண்ணி வரணும். மிளகு பொடி போடுவோம். உப்பு வந்து எப்போவுமே ரொம்ப போட்டக்கூடாது. குறையா போட்டலாது மேலட்டால போட்டதெல்லாம் வத்தல் பொடி சேர்க்கவே கூடாது. பொரியலுக்கு இப்படி மிளகு பொடி போட்டு நல்லா ஒன்று போல கிளறி விட்டு இப்படி பிரெட்டுக்குள்ள இதை வச்சினாலும் நம்ம சாண்ட்விச் மாதிரி வச்சாலும் சாப்பிடலாம். சப்பாத்திக்குள்ள வச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாகவும் நல்லா இருக்கும். நல்லா செய்யறது லேசாக லேசாக முட்டைக்காண்டி லேசாக ஏற்கனவே பீன்ஸில் உப்பு போட்டிருக்கோம். இது லேசாக உப்பு போட்டுருக்கணும். ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடுவோம். அவ்வளோதான்.
முட்டை பொரியல் ரெடி ஆயிட்டு. முட்டை பொரியலுக்கு வந்து இது வந்து சாம்பார் சாதம், ரசம், புளி குழம்பு, மோர் குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.